வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். டயர்ட்னஸ் ஃபேட்டிக் என்பது எல்லோராலும் உணரக்கூடிய ஒரு உணர்வாக என்று மாறியுள்ளது. நம்ம ரெஸ்ட் எடுத்தால் கூட ரெஸ்ட் எடுத்த ஒரு புத்துணர்வோடு எந்திரிக்கிறதில்லை. அதுக்கு நம்முடைய உணவு முறைகள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் காரணமாக இருக்கிறது. இந்த உடற்சோர்வு, உடலிலே ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு யோகாவில் முக்கியமாக ஒரு ஆசனா இருக்குது. நிறைய ஆசனா இருந்தால் கூட நெத்தி அடியாக ஒரே ஆசனா சொல்லுங்கள் அப்படின்னா, இந்திய யோகிகள் சொன்னது வக்ராசனம். ஒரு ஆள் ரொம்ப நேரம் டயர்டாகாமல் 12 மணி நேரம் 15 மணி நேரம் உழைச்சார்னா அவரை வந்து அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக வக்ராசனம் செய்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இது வந்து உடல் சோர்வை நீக்குவதோடு உற்சாகத்தையும் அதிகரிக்கக்கூடியது. உடலை துணியை புளிகிற மாதிரி உடலை புளிஞ்சு உடலில் இருக்கக்கூடிய சக்திகள்லாம் உடல் முழுவதும் பரவி ஓடுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை. இந்த வக்ராசனம் என்பதையும் பத்தகோணாசன் என்பதையும் செய்கின்ற போது நம்ம நீரிழிவு நோய் என்பது வரவே வராது, டயபெட்டிக் ப்ராப்ளம் வராது, சிறுநீரக கோளாறு வராது, வயிற்றிலே உபாதைகள் ஏற்படாது. அந்த இரண்டு ஆசனத்தையும் இப்போ பார்த்து நீங்கள் பயின்று பலன் பெற இருக்கிறீர்கள். இப்போ முதல்ல வக்ராசனம், இரண்டு கால்களையும் நீட்டிக்கொள்ள வேண்டும். இரண்டு கால்களையும் நீட்டியிருக்கு. இப்போ ஒரு காலை மடக்கி ஆப்போசிட் சைடு வைக்கணும். ஒரு கையை பின்னாடி இருக்கு. உடலை திருகி தசை நார்களெல்லாம் பலம் பெறக்கூடிய வகையிலே அமையக்கூடிய ஒரு பயிற்சி. பான்க்ரியாஸ் நல்ல முறையிலே இயங்கும். சிறுகுடல், பெருகுடல், பித்தப்பை, ஜீரண உறுப்புகள் அனைத்து நலம்பெறும். ஒரு சைடு ஒரு 15-20 செகண்ட் இருந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு செய்யணும். மடக்கி காலை அந்த பக்கம் வச்சு ஒரு கையை பின்னாடி வைக்கணும். பின்னாடி வச்சுட்டு திரும்பணும். 20 நொடிகள் இருந்ததுக்கு பிறகு இப்போ காலை எடுத்துடலாம். சாதாரணமாக சுகாசனத்தில் உட்காருங்க. மூச்சை இழுத்து விடணும். இரண்டு கால்களை நீட்டிக்கொள்ளணும். வலது காலை மடக்கி எதிர்ப்புறமாக உள்ள தொடைக்கு பக்கவாட்டிலே வைத்து ஒரு கையை பின்புறமாக வைத்து திருப்ப வேண்டும். இந்த நிலையிலே 20 நொடிகள் இருக்க வேண்டும். சேஞ்ச் அதர் சைட். இருபது நொடிகள் இருந்ததுக்கு பிறகு இப்போ காலை எடுத்துடலாம். சக்கிலியன் அமர்வது போல் அமர்ந்தால் நீரிழிவு நோய் வராது என்பது யோக நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. காப்லர் சிட்டிங் போஸ். அந்த இதில் வந்துட்டு இப்போ இவர்கள் இருவரும் ஃபஸ்ட்டு காலை கும்பிடுற மாதிரி வச்சுட்டு கொஞ்ச நிமிந்து உட்காருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பட்டர்ஃப்ளை பண்ண, காலை பிடிங்கணும், வரல பிடிங்க, அவசரப்படாதீங்க, பட்டர்ஃப்ளை பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன். இப்போ காலை அப்படியே நல்லா கிட்ட வச்சுக்கோங்க. எக்ஸைல் பண்ணிக்கிட்டே குனியணும். ரெடி ஸ்டார்ட். எக்ஸைல் டவுன். இன்ஹேல் அப். எக்ஸைல் டவுன். இன்ஹேல் அப். எக்ஸைல் டவுன். இன்ஹேல் அப். லாஸ்ட் ஒன். எக்ஸைல் டவுன். கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. இப்போ மூச்சு இழுத்துட்டே மேலே வாங்க. பட்டர்ஃப்ளை பண்ணுங்க. ஓகே. இந்த ஆசனா மட்டும் சாப்பிட்டு 1 மணி நேரத்திலே பண்ணலாம். இரவு உறங்குகின்ற போது 9 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு படுக்க போகிறீங்கன்னா பட்டர்ஃப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணிவிட்டு படுக்கலாம். மற்ற ஆசனங்கள்லாம் செய்யும்போது 4-5 மணி நேரம்
வஜ்ராசனம் சாப்பிட்ட உடனே உட்காரலாம், முட்டி போட்டு உட்கார். இந்த ஆசனம் ஒன் ஹவர் போதும். இந்த இரண்டு ஆசனாவையும் முறையாக பயின்று முழு பலனையும் பெற விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளத்துடன். வாழ்க வளத்துடன்.